வெல்கம் பேக் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவை நிகழ்ச்சி எல்லாருமே என்ஜாய் பண்ணிருக்கீங்க. பித்தாஜி வரணும் ஆச்சு அனந்தி. இன்னைக்கு லைட்னிங் சேஃப்டி வீக்ல ரெண்டு சூப்பரான கெஸ்ட் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஆமா ஆமா, அதனால இது வந்து சேஃபா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். நம்ம அப்படியே பத்திரமா பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இல்ல. அது மட்டும் இல்லாம பா, நீங்க பேசுனதுலயே ஒரு 10,000 மெகாவாட் வேஸ்ட் பண்ணிருப்பீங்க போலயே. இதெல்லாம் நம்ம ஏன் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன் வந்து யூஸ் பண்ணிக்கூடாது நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நான் சார் கூட பேசினா அப்பதான் அவர் எனக்கு சொன்னாரு, இது வந்து ஒரு செகண்டுக்கும் ரொம்ப குறைவாதான் வந்து தாக்கிட்டு போமா, சொன்னாலும் வந்து தொட்டுட்டு ஓடி போயிருமா, அதுக்குள்ள நம்ம பிடிச்ச அதை பதிக்கலாம் வச்சுக்க முடியாது அப்படின்னு எனக்கு தெளிவுபடுத்தினாரு. எல்லாமே யோசிச்சுட்டு இருப்பாங்கல்ல, சோ அதனாலதான் நான் அதை சொன்னேன். ஆமா, சோ இதை பத்தி பேசுறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, தொடர்ந்து பேசலாம். பாத்தீங்கன்னா எல்லா விஷயமே இவங்க சொல்றது வந்து பயனுள்ளதாகவும் நம்மளுக்கு பின்னால பிரச்சனை ஏற்படுறத வந்து நம்ம தவிர்க்கிற விதமாகவும் இருக்கு இல்லையா. அப்ப வந்து எந்த அளவுக்கு ஏற்கனவே இதுக்கான விழிப்புணர்வு இருக்கு, எல்லாரும் இதை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? விழிப்புணர்வு பொறுத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சாரி இந்தியாவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இதனோட விழிப்புணர்வு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அன்ஃபார்ச்சுனேட்லி. ஈவன் இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா கூட ஜென்ரலாக வென் கம்பேர்ட் டு எ நார்மல் பீப்புள், ஒரு ஜென்ரலாக ஒரு எஸ்எல்சி படித்தவங்க ஒரு பியூசி படித்தவங்க இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் கூட ஒரு பில்டிங்கில் வந்து ஒரு இடி தாங்கி மேலே ஒன்று போட்டுட்டு அதை கொண்டு வந்து கிரவுண்ட் பண்ணிட்டோம்னா எல்லா ப்ராப்ளமுமே அது சால்வ் பண்ணிடும் அப்படின்ற ஒரு மன அமைப்போடு அவங்க இருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. லைட்னிங் ப்ரொடெக்ஷன் வந்து பேசிக்கலாக இரண்டு வகை. ஒன்று வந்து பில்டிங் ப்ரொடெக்ஷன், எப்படி வந்து நம்ம பில்டிங் மேலே விழாமல் நாம் வைக்கிற கண்டக்டர் மூலமாக ஏர் டெர்மினல் டவுன் கண்டக்டர் மூலமாக எர்த்துக்கு போகுதுன்றது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பில்டிங்குள்ளே இருக்கிற எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான சர்ஜ் ப்ரொடெக்ஷன் டிவைசஸ் எஸ்பிடி அப்படிம்பாங்க, சர்ஜ் ப்ரொடெக்ஷன் டிவைசஸ் வந்து அதை வந்து நிறைய பொருத்தணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சர்ஜ் ப்ரொடெக்ஷன் டிவைசஸ் யூஸ் பண்ணணுன்றது இந்த எலக்ட்ரிக்கல் கம்யூனிட்டியில் இருக்கிற என்ஜினியர்ஸ்க்கு உண்டான அந்த அவேர்னஸே ரொம்ப ரொம்ப கம்மி. ஐ கேன் சே மேபி 2% ஆஃப் தி பீப்புள். அந்த 2% எப்படி வருதுன்னா அவங்களுக்கு அதனால் ப்ராப்ளம் வந்திருக்கும். ஒரு எக்யூப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் சம்திங் கால்ட் MTBF, மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர் அப்படின்னு. ஒரு வாட்டி ஃபெயில் ஆனதுக்கு இன்னொரு வாட்டி ஃபெயிலியருக்கு உண்டான இடைவெளி மேபி 10 வருஷமாக, 20 வருஷமாக, 30 வருஷமாக. இப்போ ஒரு மேனுஃபேக்சர் வந்து 20 வருஷம்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதத்துலேயே உங்களுக்கு ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுங்க, நீங்கள் அந்த மேனுஃபேக்சர் கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஏன் இந்த மாதிரி ஃபெயில் ஆச்சுன்னா அது வந்து லைட்னிங்னால ஃபெயில் ஆகிருக்கலாம் அப்படின்னு ஒரு காரணமாக சொல்லி அப்படின்ற காரணம் சொல்லுவார். ஸோ அது காரணம் கேட்டு நீங்கள் அதுக்குண்டான முயற்சியை எடுத்து அதுக்குண்டான எக்யூப்மெண்ட் போட்டால் ஒழிய வந்து இந்த மாதிரி இப்போ ஆபத்துக்களை தடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னா நார்மலாக கேரளா வந்து பீப்புள் சே எஜுகேட்டடு இது 100% எஜுகேஷன் இருக்குன்னு. கேரளாவில் வீட்டுகள்லாம் கூட அப்பார்ட் ஃப்ரம் ப்ரொவைடிங் த லைட்னிங் ப்ரொடெக்ஷன், வீட்டுக்குண்டான டிவியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, இன்கமிங் பவர் சப்ளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சர்ஜ் அரெஸ்டர் நிறைய அளவில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஏற்கனவே சொல்கிற மாதிரி வந்து அவேர்னஸ் அப்படிங்கிறது தான் ஒரு பேசிக் டாக்லைனாக இருக்குது. ஏன்னா அதை நோக்கி தான் நம்ம இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க லைட்னிங் சம்மந்தப்பட்டு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பெரிய லெவலில் நிறைய விஷயங்கள் பேசினாலும் இப்போ எல்லாம் பார்க்குறவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்கப்பா, எங்கள் வீட்டுக்கு சொல்லுங்கப்பா, நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிக்கெலாம் சொல்கிறீங்க, எங்கள் வீட்டுக்கு சொல்லுங்கப்பான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வீடு அப்படின்னு வந்துட்டு அந்த மாதிரி சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது சாத்தியமா அப்படின்னா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமா, ஈஸியாக நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி வீட்டு மேலே வைக்கிற மாதிரி இருக்குமா? கண்டிப்பாக சாத்தியம். அதாவது உலகத்தில் இருக்கிற ஸ்டாண்டர்ட் எல்லாமே என்ன சொல்ல வருதுன்னா எப்படி வந்து ப்ராப்ளத்தை குறைக்கலான்றதுக்கு உண்டான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வேர்ல்டு வைடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வீடுன்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லைட்னிங் நேரடியாக தாக்காமல் இருக்கிறதுக்கு இட் இஸ் கால் அ ரிலேட்டிவ் கிரேடிங். உங்கள் வீடு வந்து ஒரு 10 மீட்டர் ஹைட் இருந்ததுன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடுகள் எந்த ஹைட்டில் இருக்குது, 30 மீட்டர் இருக்கா, 40 மீட்டர் இருக்கா? சப்போஸ் உங்கள் வீடு 10 மீட்டர் ஹைட் இருக்குது, பக்கத்தில் 2 பில்டிங் ஒரு 50 மீட்டர் ஹைட்டில் இருக்குன்னா உங்கள் வீட்டுக்கு லைட்னிங் ப்ரொடெக்ஷன் டைரெக்டாக போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்கமிங் பவர் லைன், அது வந்து சிங்கிள் ஃபேஸ் இன்புட்டாக இருக்கலாம் இல்லை 3 ஃபேஸாக இருக்கலாம், அந்த பவர் லைனுக்கு கண்டிப்பாக ஒரு சர்ஜ் அரெஸ்டர் போடணும், சர்ஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸ். அப்புறம் வந்து உங்கள் ரெண்டாவது வந்து டெலிஃபோன். ஓகே, டெலிஃபோனுக்கு இப்போல்லாம் கார்ட்லெஸ் டெலிஃபோன் இருக்குது, மொபைல் டெலிஃபோன் வந்து சார்ஜ் பண்ணி அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மொபைல் டெலிஃபோன் கார்ட்லெஸ் டெலிஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு டெலிஃபோன் லைன் ப்ரொடெக்ஷன். அப்புறம் வந்து டிவியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான சர்ஜ் அரெஸ்டர் போடணும். நாலாவது வந்து இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு உண்டான ப்ரொடெக்ட் பண்ணாங்க சர்ஜ் அரெஸ்டர். ஸோ ஸ்மார்ட் டிவியாக இருந்தாலும் சர்ஜ் அரெஸ்ட் போட்டு தான் ஆகணும் இல்லையா. ஸ்மார்ட் டிவி இஸ் அந்த ஃபங்க்ஷனிங் இஸ் ஸ்மார்ட் பட் இட் இஸ் நாட் ஸ்மார்ட் எனப் டு டேக் கேர் ஆஃப் தி சர்ஜஸ். எக்ஸாக்ட்லி, அதுக்கு வந்து நீங்கள் சர்ஜ் அரெஸ்ட் போடணும். ஸோ ஒரு வீட்டை பொறுத்த வரைக்கும் காமன் பவர் சப்ளைலேருந்து நம்ம வந்து லைக் நம்ம வீட்டில் இருக்கிற பவர் சப்ளைலேருந்து எடுத்து வந்து அந்த டிவியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கட்டாயம் வந்து சர்ஜ் ப்ரொடெக்ஷன் வந்து தேவைப்படும். அதே மாதிரி டெலிஃபோன் வீட்டில் வந்து லேண்ட்லைன் உங்களுக்கு வந்து டெலிஃபோன் வந்திருக்கு அப்படின்னு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே வந்து நம்ம வீட்டில் நுழையிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, என்ட்ரன்ஸ், அந்த இடத்துல கட்டாயம் வந்து இது எல்லாமே அந்த என்ட்ரன்ஸில் தான், அந்த பவுண்ட்ரி அங்கே தான் வந்து போடுறது வந்து சிறந்தது.
அதுக்கு கூடுதலாக வந்து நம்ம எந்த டிவைஸ் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கிட்டையும் வந்து ப்ரொடெக்ஷன் அடிஷ்னல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது வந்து பெட்டர். இப்போ வந்து நம்ம அடிக்கடி பேசிட்டே இருக்கோம் இந்த மாதிரி டைரக்ட் லைட்னிங் அப்புறம் வந்து இன்டைரக்ட் லைட்னிங் அப்படின்னு. ஸோ இது ரெண்டில் எதோட பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் சார்? எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இன்டைரக்ட் எஃபெக்ட்ஸ் தான் வந்து அதிகம். கட்டடங்கள்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டைரக்ட் எஃபெக்ட் அதிகம். உயிரினங்கள் குறிப்பிட்ட மனிதர்கள் விலங்குகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைரக்ட் எஃபெக்ட் அதிகம். இன்டைரக்ட் எஃபெக்ட் வந்து எப்போ அதிகமாக இருக்குன்னா ஒரு விலங்கோ இல்லை மனிதர்களோ வந்து மழை பெய்யுது அப்படின்னா ஒதுங்கிறதுக்காக மரத்தின் கீழே போவாங்க. பொதுவாக அந்த மரத்து கீழே போகும்போது இடி தாக்குறது மரத்தை தாக்கும். அந்த மின்சாரம் பாயும் போகும்போது அந்த ஏற்படுற அந்த சைட் ஃப்ளாஷ்னு சொல்கிறீங்களே அது மனிதர்களை தாக்கும். அந்த இடத்துல வந்து இது இன்டைரக்ட் எஃபெக்ட். ஸோ ஆர்கிடெக்சர்ஸை வந்து நம்ம நம்புகிறோம், வீடு கட்டும்போது ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் வந்து அவங்கள ரிலை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த விஷயத்தில் நம்ம பேசணும் இல்லையா நிறைய இஷ்யூஸ், இந்த விஷயத்தில் வந்து அவங்களோட நாலேஜ் எப்படி இருக்குது, அவங்கள ரிலை பண்ணலாமா நம்ம? ஆர்கிடெக்ட் வந்து ஒரு பில்டிங்கோட அமைப்பு வந்து எப்படி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், எப்படி மற்ற பில்டிங்லேருந்து மாறுபட்டு இருக்கும், ஒருத்தர் வந்து ஐடென்டிஃபை பண்ண ஓ பெரிய பில்டிங் இப்போ நல்லா கட்டியிருக்காரு அப்படின்ற நல்ல பேர் வரும்ன்றதுக்கு உண்டானது பார்க்குறாங்களே ஒழிய, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சேஃப்டி இந்த எஸ்பெஷலி ரிலேட்டட் டு லைட்னிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிளேசஸ் லைக் யூகே, யூகேலாம் வந்து இந்த எம்சிபி அப்படிம்போம் மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர், அதை யூஸ் பண்ணுறதை விட இந்த சர்ஜ் அரெஸ்டரோட யூஸ் பண்ணுறது ரொம்ப அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 100 ரூபாய்க்கு எம்சிபி யூஸ் பண்ணிங்கன்னா 300 ரூபாய்க்கு சர்ஜ் அரெஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் யூகே மாதிரி பிளேஸில் லைட்னிங்கோட எஃபெக்ட் ரொம்ப கம்மி. அதே இந்தியாவில் எடுத்துகிட்டிங்கன்னா ஓகே நார்மலாக வந்து கோஸ்டல் ரீஜன் அந்த மாதிரி ஏரியா வந்து பிரிச்சிருக்காங்க, எங்கெல்லாம் லைட்னிங் ஆக்டிவிட்டி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அங்கே நான் எம்சிபி யூஸ் பண்ணுறதுல 0.01% கூட சர்ஜ் அரெஸ்டருக்கு நம்ம யூஸ் பண்ணுறதில்லை. ஸோ ஆர்கிடெக்டுக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உண்டான விழிப்புணர்வு ரொம்ப கம்மி. இன்னொன்று வந்து ஆர்கிடெக்ட் வந்து இந்த மேக்கிங் யூஸ் ஆஃப் ஸ்டீல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த பில்டிங் அப்படின்றவங்க அதை வந்து ஆர்கிடெக்ட் எடுத்துக்கிட்டாங்கனாலே இதுக்கு உண்டான பயன்பாடு ரொம்ப நிறைய தெரிய வரும். அதாவது நம்ம நாட்டில் எதுக்கு எடுத்தாலும் முதல்ல வந்து எவ்வளோ அதனால் செலவாகும். இப்போ நீங்களே கேட்பீங்க லைட்னிங் ப்ரொடக்ஷன் ஒரு பில்டிங்க்கு எவ்வளோ ஆகும், நான் ஒரு 50,000 ரூபா 1 லட்சம்னா சார் இதுக்கோசரம் 1 லட்சம் ரூபா செலவு, நீங்கள் பில்டிங் 1 கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருப்பீங்க, அதுக்கு 1 லட்சம் ரூபா செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் யோசனை பண்ணுவீங்க. அதே இந்த ஸ்டீல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தால் இந்த 50,000 ரூபா இல்லை 1 லட்சம் ரூபாயை 15,000 குறைச்சிடலாம். ஸோ உங்களுக்கு அதுக்கு உண்டான செலவு பண்ணுற காசும் ரொம்ப கம்மி, அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி நீங்கள் பில்டிங் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் டைரக்ட் லைட்னிங்கை அச்சீவ் பண்ணிடலாம். நீங்கள் மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டில் கொஞ்சம் அமௌண்ட் நீங்கள் சர்ஜ் அரெஸ்டருக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ஃபெயிலியர் வந்து ரொம்ப ரொம்ப குறையும். எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு டே எடுத்து பேசுனதுனால நிறைய பேருக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் மாடியில் போய் நிறையா கம்பியெல்லாம் பார்த்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு ஃபுல் கான்செப்ட் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. எல்லாம் டே டு டே லைஃப்பில் நம்ம டெய்லி பார்க்குறோம் விஷயம்லாம் செயல்படுதுன்னு தெரியும். பட் எதுக்காக அது பாதுகாக்குது, என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த நாள் அதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான நாளாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இருக்கும், என்ன காத்துட்ருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் எதாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் புத்திசாலித்தனம். ஓகே ஸோ அதுக்கு இந்த நாள் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. கிரேட், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து லைட்னிங்கை ஹேண்டில் பண்ணாங்க ஆனந்தி அப்படின்னு சொல்லலாம். எனவே இந்த டேயில் வந்து இவங்க நம்மளுக்கு ரொம்ப ஏலியனான டாப்பிக்கை நம்மளுக்கு புரியுற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்கன்னு சொல்லலாம் இல்லையா, தெளிவுபடுத்துனாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ இவ்வளோ தூரம் வந்து இதை பற்றின அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க, முக்கியமாக இந்த நாளில் வந்து இதை பற்றி மற்றவங்களுக்கு பேசி பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரி தொடர்ந்து சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பேசலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவாய் இன்று. வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்டுட்டு இருக்கோம் இனியவை வித் மீ அனந்தி அண்ட் வருண். சோ எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதுல இருந்து எப்படி நம்ம பாதுகாப்பா பாத்துக்கிறது அப்படிங்கறத பத்தி இப்ப பேசி முடிச்சிருக்கோம். எக்ஸாக்ட்லி, ஒரு விஷயத்த என்னதான் பேசினாலும் அதுலயே பாத்தீங்கன்னா எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிசாரான விஷயங்கள் உலகத்துல நடந்திருக்கும் இல்லையா. ரெண்டு பேருக்கு என்ன ஆயிடுச்சா, ஒருத்தருக்கு லைட்னிங் தாக்கி அதுக்கு முன்னாடி அவருக்கு காது எல்லாம் சரியா கேட்காதான் ஒரு காது, அப்புறம் கண் பார்வை வந்து கொஞ்சம் மங்கல் ஆயிடுச்சான். ஒரு வாட்டி லைட்னிங் தாக்கி அவருக்கு காது நல்லா கேட்க ஆரம்பிச்சிருச்சான், கண் பார்வை வந்து குழந்தையில எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஆயிடுச்சான். இன்னொருத்தருக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸே வராதான், 35 கூட எடுக்க முடியாதான், ஆனா அவர் வந்து லைட்னிங் தாக்கி அவர் மேத்தமேட்டிக்கல் ஜீனியஸா மாறிட்டாரு. என்னடா எனக்கு ஏதோ கதை புக் படிக்கிற மாதிரி இருக்கு நீ சொல்றத கேட்டா. யா, என்னாலயும் நம்ப முடியல. பட் இதெல்லாம் உண்மையா நடந்த சம்பவங்கள், இதெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ் நான் ஃபர்ஸ்டே சொல்றேன் இல்லையா. பட் எனிவே, இப்போ வந்து ஒரு நல்ல கோட் இல்லனா ஏதாவது ஒரு புக் பத்தி தெரிஞ்சுக்க போறமா நம்ம? நீங்க புக்னு சொன்னே நான் வந்து யோசிச்சிட்டேன், ஏன்னா இந்த புக்க பத்தியே ஒருத்தர் சொல்லிருக்காரு. யார் அவர் அப்படினா பிலிப் புல்மேன் அப்படிங்கறது ஒரு பேர். புல்மேன், ஓகே ஓகே. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா
நம்ம எப்பவுமே இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்ட்டை பற்றி யோசிச்சுட்டே இருக்கோம். ஆனால் வந்து சின்ன நம்மளை சிந்திக்க வைக்கிற விஷயத்தை பற்றி அதிகமாக யோசிக்கிறது இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு புக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அந்த புக்கை விட ஒரு காலத்தில் என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்கிற புக்கு தான் எப்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆ, சீரியஸாக? ஸோ அதை நம்ம படிக்கும்போது அது நமக்குள்ளே ஏதாவது ஒரு தாட் கிரியேட் பண்ணும். அதுவே யூஸ்வலாக என்ன பண்ணணும், டூஸ் அண்ட் டோன்ஸ் நமக்கு வந்து பதிய வச்சிடும். வேற விரும்பி டேரக்டாக டூஸ் அண்ட் டோன்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது பாருங்களா, ரியல் லைஃப்ல நம்ம எப்படி ரிலேட் பண்ணிக்கலாம். நிறைய பீப்புள்லாம் பாத்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணினே இருப்பாங்க, அவங்க கூப்பிட்டாலே நான் அப்புறம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் வரும். பட் நிறைய பேர் வந்து கதை கதையா நிறைய சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, அவங்க கூட பேசுறதை கேட்கறதுக்கு அப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாமா இதை? ஆமா ஆமா, இப்போ எனக்கு புரியுதா, அதாவது ஏன் தாத்தா பாட்டிங்களா வந்து நமக்கு வந்து கதையா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. யா, எக்ஸாக்ட்லி, இப்போ எனக்கு புரியுது. பட் எனிவே, இப்போ என்ன ஒரு புக்கை பத்தி பார்க்க போறோம் நம்ம அப்படின்னு பாத்திரலாம். சமுதாயத்தை பற்றி, குழந்தைகளை பற்றி, நடைமுறையை பற்றி, இன்னும் இந்த உலகவியலை பற்றி, இது இதுக்கு இன்னும் அடுத்த கட்ட வாசிப்பு போகும்போது எனக்குள்ளே ஆழ்ந்து போவதை பற்றி, என்னை பற்றி, இன்னும் என்னை பற்றிங்கிறதே ஒரு பெரிய பரந்த விஷயம். ஏன்னா வந்து அகம் பிரம்மாஸ்மியில் முடியுது நம்மளுடைய இதெல்லாம் கோட்பாடுகள்லாம், சமய கோட்பாடுகள்லாம் அகம் பிரம்மாஸ்மியோட முடியுது. ஸோ அது வந்து என்னை தவிர எதுவும் இல்லைங்கிற மாதிரியான ஒரு அந்த எண்ணெய் என்பது நான் என்பதிலேயே இந்த பரந்த உலகத்தையும் சமுதாயத்தையும் அடக்குது. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியணும்னா அது வந்து புத்தகங்கள் வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது அதில். அந்த புத்தகங்களை அறிமுகப்படுத்தினதில் என் தந்தையாருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது, கவிஞர் பரிணாமன் அவர்கள். கொஞ்சம் முன்னாடி படித்த பிரேம்சந்த் கதைகளை பற்றி சொல்லி கொஞ்சம் பேசினோம். அந்த ஒரு கிழக்குழந்தைன்னு ஒரு கதையில் எப்படி வரும்ப்பா, அது இன்னும் எனக்கு மறக்கவே இல்லை அந்த கதை. அப்பாவுக்கு வந்து இந்த பிணத்தை போற்றும் சல்லாத்துடின்னு ஒரு கதை வரும், அதை சொல்லி அவர் ரொம்ப ரசித்தார். ஸோ அந்த கதையில் வந்து எப்படி அவங்க போராடுறாங்க தன்னைத்தான் நிரூபிக்கிறதுக்கு அப்படின்னு. அப்போ உடனே அடுத்த சில நாட்கள்லேயே ஒரு கண்காட்சியில் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு இந்த பிரேம்சந்துடைய அந்த சிறுகதை தொகுப்பை வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. இது வந்து தொகுத்தவங்க வந்து அம்ருத் ராய், தமிழாக்கம் வந்து காமாட்சி தரணி சங்கர். இதிலிருந்து ஒரு கதையை உங்களோட இப்போ நான் பகிர்ந்துக்கிறேன். கதையோட பெயர் வந்து சுஜான் பகத். அவர் ஒரு விவசாயி, அவர் தான் கதையோடைய கதாநாயகர். ஒரு சாதாரண எல்லாரையும் போல ஒரு விவசாயி, கடின உழைப்பாளி, ஒரு இயல்பான மனிதர். கடின உழைப்பாளி, வேலைக்கு அஞ்சாதவர், நல்லா உழைக்கிறாரு, நல்ல பலன் கிடைக்குது. அந்த பலனை வந்து அவர் பகிர்ந்தளித்து எல்லாரையும் பராமரிக்கிறாரு. அதனால் அவருக்கு ஊருக்குள்ள நல்ல மரியாதை கிடைக்குது, தலைவராகவே ஆயிடுறாரு. சுஜான் மகத்தோ அப்படின்னு தலைவர்னே அவர் எல்லாம் கூப்பிட்றாங்க. பண்டாரங்கள், சாமியார்கள், ஊர் சுற்றிகள், அடியார்கள் எல்லாருக்கும் அவர் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். அதே மாதிரி அரசியலாக்க அதிகாரிகள், பள்ளிக்கூடத்துக்கு வர வாத்தியார்கள், இன்ஸ்பெக்டர்கள், அவங்க யார் வந்தாலும் ஊருக்குள்ள அவங்க வீட்டில் தான் வந்து சாப்பாடு. ஸோ நல்ல ஒரு புகழோடு நல்ல சிறப்பாக வாழ்ந்து வர்றாரு. அப்போ அவருக்கு வந்து ஏற்பட்ட ஒரு சின்ன மாற்றத்தினால ஒரு குரு கிட்ட போய் தீட்சை எடுத்துன்னு, நம்ம இனி வாழ்க்கையில் வந்து இனி அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற ஒரு முடிவோடு இறங்குறாரு. அப்போது அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் புதிதாக தெரிகிறது. இவ்வளோ நாள் வட்டி கொடுத்து வாங்கின்னு இருப்பார், இப்போ வட்டி வாங்கும்போது தப்போ அப்படின்னு தோணும். கண்ணுக்குட்டிக்கு வைக்காமல் பாலை கறந்துடுறாங்களோ அப்படின்னு தோணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அடுத்த கட்ட ஒரு இதுக்கு போகிறாரு. அவருக்கு வயசு ஆகிடுது, ரெண்டு மகன்கள், அவர்கள் வந்து இந்த வரவு செலவு விவசாயம் எல்லா இது லௌகீகத்தையும் அவர்கள் பராமரிக்கிறாங்க. இவர் இப்போ பகவான் பேரை சொல்லிக்கிட்டு இந்த சிறு சிறு வேலைகள் பால் கறக்கிற சிறு சிறு வேலைகள் செய்துட்டு இருக்காரு. இப்போது ஒரு திருப்பம் வருது அவர் வாழ்க்கையில். ஒரு பிச்சைக்காரன், ஒரு நாடோடி வாசலில் நின்று பிச்சை கேட்டுன்னு இருக்காங்க. இவர் உட்காந்து ஏதோ பாட்டு படிச்சிட்ருக்காரு, சாமி புத்தகம். மனைவி மாவாட்டிக்கிட்டு இருக்காங்க, எடுத்து கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. ஒரு வாக்குவாதம் நடக்குது. அப்பா வந்து சரியில்லை, வாரி இறைக்கிறாங்க, எல்லாரும் கொடுக்குறாங்க, குற்றம் குறைகள் நடக்குது. கடைசியில் இவரே எழுந்து வந்து, யாரும் கொடுக்கறதுக்கு இல்லையா, நானே கொடுக்குறேன்னு சொல்லி நிறைய அரிசியை வாரி எடுத்துன்னு போகிறாரு. மகன் தடுத்து விடுகிறான், நாங்கள் பாடுபட்டு உழைத்து கொண்டு வரோம், நீங்கள் இப்படி வாரி இறைக்கிறீங்க பிச்சைக்காரங்களுக்குன்னு. ஒரு வைராகியத்தோடு மறுபடியும் ஒரு இளமை திரும்பியது போல் இடைவிடாது அயராது உழைக்கிறார். ஒரு 8 மாத காலங்கள் மகன்கள்லாம் அரண்டு போகிறாங்க,
அப்பாவுக்கு முன்னாடி நிற்க முடியாது, அவங்களுக்கு என்ன எங்களுக்கு தான் வாழ்க்கையில் அனுபவிக்கணும், எங்களால் அப்படிலாம் முடியாதுன்னு பின்வாங்கிடுறாங்க. எல்லாம் உழைத்து அறுவடை நாளில் மறுபடியும் எல்லா பிச்சைக்காரர்களும் வருகிறார்கள். அதில் ஒரு நாளில் துரத்தி அடிக்க அவர் வீட்டு வாசலில் துரத்தி அடிக்கப்பட்ட அந்த பிச்சைக்காரனும் இருக்கிறான். இப்பொழுது சொல்கிறார் கம்பீரமாக, உன்னால் எவ்வளோ தூக்க முடியுமோ எடுத்துக்கோ அப்படி. பிச்சைக்காரன் தயங்குகிறான், எங்கே மறுபடியும் மகன் வந்து பிடுங்கிக் கொள்வானோ என்று. கடைசியில் அவன் கட்டிய அந்த மூட்டையை அவனாலேயே தூக்க முடியவில்லை. சுஜான் பகத் வருகிறார், அவர்தான் நமது கதாநாயகர், கதையின் பெயரும் அதுதான். சுஜான் பகத் வந்து, உன் கிராமம் எங்கே இருக்குது, நான் தூக்கிட்டு வரேன், இதை கூட தூக்க முடியலங்கிறேன். வேகமாக வீரநடையோடு தூக்கி தலையில் வைத்து கொண்டு மனைவியையும் மகன்களையும் பார்த்து, வேணுங்கிறவங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்தனுப்பு என்று கம்பீரமாக கூறிவிட்டு மூட்டையோடு பிச்சைக்காரனோடு போகிறார். அந்த இயல்பான நடைமுறை, அவன் உழைக்காமல் அமரும்போது என்ன நடக்கிறது? இவ்வளவு தலைமை பதவியில் இருந்தாலும், இவ்வளவு எல்லாத்தையும் உருவாக்கினவனாக இருந்தாலுமே, இன்றைக்கு அவர் உழைக்கவில்லை என்பதால் அவர் எப்படி அவர்களுடைய வீட்டிலேயே அவர்கள் மகன்களாலேயே எப்படி இரண்டாம் பட்சமாக கருதப்படுகிறார், எப்படி அவர் உதாசீனப்படுத்தப்படுகிறார் என்ற அந்த உணர்வு, அதற்கப்புறமாக அதையும் மீறி இன்னும் என்னால் முடியும் என்று ஒரு வைராகியத்தோடு எப்படி சுஜான் பகத் மறுபடியும் உழைத்து காட்டி, இதுதான் உழைப்பு, இதுதான் உழைப்பதன் பலன், பிறருக்கு பகிர்ந்தளிப்பது, பிறருக்கு கொடுத்து மகிழ்வது, இல்லாதவர்களை பராமரிப்பது என்று எப்படி தன் மகன்களுக்கு மறுபடியும் கம்பீரமாக எடுத்து காட்டுகிறார் என்பதை மிக அழகாக, எளிமையாக, எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப அழகாக சித்தரிச்சிருக்கார் பிரேம்சந்த் அவர்கள். இதே போல் இன்னும் பல சிறுகதைகள் படித்து மகிழ்வதற்கு இந்த புத்தகத்தில் தொகுத்து கொடுத்துருக்காங்க. எல்லாரும் இதை படித்து மகிழணும்னு வேண்டிக்கிறேன். ஒரு நல்ல புக்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம் ஆமாம், அடுத்தது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்துட்டுருக்கு. பட் அதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து நம்ம என்ன பண்ணாலும் அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதும் அட்வர்டைஸ் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து அந்த வேலை வந்துட்டுருக்கு. புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவாய் இன்று. வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்டுட்டு இருக்கோம் இனியவை என்று வித் மீ அனிதி அண்ட் வருண். சப்போஸ் அந்த காலத்துல வாழ்ந்த யாராவது ஒருத்தங்களோட வீட்டை போய் நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சா யாரோட வீட்டை போய் பாக்கணும்னு ஆசைப்படுவீங்க? திருவள்ளிக்கேணியில இருக்க மகாகவி பாரதியார் அவர்கள் வாழ்ந்த வீட்டை போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லலாம். வேற மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த ஹெரிடேஜ் பில்டிங்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக காணாமல் போயிடுச்சு நம்ம சென்னையில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இருக்கிற ஏதோ ஒன்று ரெண்டு தான் பார்க்க முடியும், வேற எங்க போய் பார்க்கறது? ஓகே, அது ஒன்று சொல்லிட்டீங்களா? இப்போ இன்னொன்று வந்து இந்த கதை புக்லலாம் வந்து சொல்லுவாங்க தெரியுமா, அப்படியே அந்த இடத்துல தொங்கிட்டு இருந்து இந்த வெளிச்சத்தில் தெரிஞ்சிட்டு இருந்து அம்மான்னு சொல்லுவாங்களே, ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் புக்ஸ் ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு வீட்டை போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையோ இல்லை ஆர்வமோ உங்களுக்குள்ள இருக்கா? ஓகே, எனக்கு வந்து அந்த சங்க காலங்களில் வந்து நிறையா இந்த பேலஸ்லாம் வந்து ராஜாவோட பேலஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா விவரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் போய் பார்த்து ராஜா வெளில போக சொல்லிட்டு எனக்கு அங்கே வாழணும்னு ஆசையாலாம் இருந்துச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். ஓகே, அப்போது நீங்கள் சிலப்பதிகாரம்லாம் படிச்சிருக்கீங்களா இல்லை படிக்க ட்ரை தான் பண்ணியிருக்கீங்களா? ஹலோ, அப்படின்னு சுற்றி இங்கே தான் வரீங்களா நீங்கள்? இந்த கோவலன், அதுக்கப்புறம் வந்து கண்ணகி, அதுக்கப்புறம் வந்து மாதவி, இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து ஏதோ ஒரு வீட்டை பற்றி செம்மையாக விவரிச்சிருப்பாங்களே. எதை பற்றி அப்படிங்கிறது எனக்கே தெரியல, பிகாஸ் நான் சிலப்பதிகாரம் படிச்சது கிடையாது. ஆனால் கோவலன் கண்ணகி அப்படிங்கிற அந்த பேரை பத்தி அதிகமா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களோட வீட்டை பத்தி தான் இன்னைக்கு நிரஞ்சன் பார்த்து சொல்ல போறாங்க. எக்ஸாக்ட்லி, நான் அதை பத்தி தான் கெஸ் பண்ணேன், பட் கரெக்டா பிடிக்க முடியல. நீங்க ஸ்கிரிப்டா கரெக்டா படிச்சிட்டீங்க, நான் சூப்பரா சொல்லிட்டீங்க, பட் நிரஞ்சன் சார் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பார்த்து எடுத்து. இளங்கோவடிகளுக்கு ஒரு பாணி இருந்தது, என்னன்னா எந்த ஒரு விஷயத்தை பற்றி அவர் எழுதினாலும் மேலோட்டமாக அதை பார்க்காமல், மேம்போக்காக அதை அணுகாமல், ஆழமா உள்ள இறங்கி அலசி ஆராய்ந்து அந்த விஷயத்தை பற்றிய முழுமையான தகவல்களை நமக்காக அவர் தருவார். இன்றைய பகுதியில் இதன் அடிப்படையில் கோவலனும் கண்ணகியும் புகார் நகரத்தில் இல்லறம் நடத்திய அந்த வீடு எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறத இளங்கோவடிகள் ரொம்ப அழகாக எழுதுகிறார். அந்த பாடல் வரிகளை இப்போ எல்லாரும் பார்க்கலாம். மயன் விதித்தன்ன மணிக்கால் அமளிமிசை, நெடுநிலை மாடத்து இடைநிலத்து இருந்துழி. இந்த பாடலுடைய வரிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டே இரண்டு அடிகள் தான் இருக்கும். ஆனால் அந்த அடிகளுக்குள்ள ரொம்ப சுவையான, ரொம்ப முக்கியமான, ஆச்சரியப்படத்தக்க தகவல்கள் நிறையா இருக்கு. அதை பற்றியெல்லாம் பார்ப்பதற்கு முன்னாடி இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் அடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா மயன் அப்படிங்கிற ஒரு சொல் வருது. இந்த மயன் அப்படிங்கிறவர் யார்? மயன் என்பவர் அசுரர்களுடைய கட்டடக்கலை கலைஞர். அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு கட்டடக்கலை நிபுணர் அப்படின்னே சொல்லலாம்.
அப்பேற்பட்ட புகழ் வாய்ந்த மயனால் கட்டப்பட்டது மாதிரி ரொம்ப சிறப்பாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய 7 தளங்களை கொண்ட ஒரு கட்டடத்தில் தான் கோவலனும் கண்ணகியும் ரொம்ப சிறப்பாக இல்லறம் நடத்தினார்கள் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய பொருள். இப்போ இந்த பாடலில் 2வது அடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெடுநிலை மாடத்து இடைநிலத்து இருந்துழி அப்படின்னு சொல்கிறாரு இளங்கோவடிகள். இந்த நெடுநிலை அப்புறம் இந்த இடைநிலை இந்த 2 சொற்களுக்கும் என்ன பொருள்? நெடுநிலைனா இந்த இடத்துல நீங்கள் எழுநிலை அப்படிங்கிற பொருளை எடுத்துக்கணும். எழுநிலைனா என்ன? 7 நிலைகள். 7 நிலைகள்னால் இந்த இடத்துல கட்டடத்தோடு அதை பொருத்தி பார்க்கும்போது 7 தளங்களை கொண்ட 7 அடுக்குகளை கொண்ட கட்டடம் அப்படிங்கிற பொருள். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா 7 ஸ்டோரேட் பில்டிங் அப்படின்னு பொருள். இது சரி. அடுத்தது இடைநிலத்து இருந்துழி அப்படிங்கிறாரு இளங்கோ. அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ இடைநிலத்து அப்படின்னா 7 தளங்கள் கொண்ட அந்த கட்டடத்தில் இடைப்பகுதியாக இருக்கிற 4வது தளத்தில் தான் கோவலனும் கண்ணகியும் இல்லறம் நடத்தினார்கள் அப்படின்னு சொல்கிறாரு இளங்கோவடிகள். அப்போ மற்ற தளங்களில் யார் இருந்தாங்க, என்ன நடந்தது? இப்போ முதல் தளத்தில் பொருட்கள் எல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பண்டி இருந்ததான், அதாவது பண்டகசாலை அப்படின்னு பொருள். பண்டகசாலையை வந்து ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் ஸ்டோர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது தளத்தில் ஆண் பணியாளர்கள் இருந்தாங்களாம். 3வது தளத்தில் பெண் பணியாளர்கள் இருந்தாங்களாம். அப்போ 5வது 6வது 7வதுல சொல்கிறேன். 5வது தளம் எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தது என்றால் குளிர்காலத்துக்கு ஏற்ற வகையில் அமைக்கப்பட்டிருந்ததுதான். அதாவது அந்த தளத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா எப்போதுமே ஒரு மிதமான வெப்பம் இருந்து கொண்டே இருக்கும். அடுத்து 6வது தளத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அது வந்து வெப்ப காலத்துக்கு ஏற்றார் போல அமைக்கப்பட்டிருக்கும். அந்த அறைக்கு அல்லது அந்த அறைகள் கொண்ட அந்த தளத்துக்கு நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் அது எப்போதுமே குளிர்ச்சியாக இருக்கும். 7வது தளத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அது ஒரு திறந்த வெளித்தளம், அதாவது மொட்டை மாடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த காலத்தில், அதுதான் அது. ஆக ஒரு கட்டடம் அமைப்பது என்றால் கூட நம்ம முன்னோர்கள் வந்து எவ்வளவு நேர்த்தியை எவ்வளவு மெனக்கடலை கடைபிடிச்சிருக்காங்கல்ல. நம்ம முன்னோர்கள் வந்து எந்த ஒரு துறையையும் எளிதாக எடுத்துக்கொண்டது கிடையாது. எந்த ஒரு துறையை வந்து அவர்கள் அணுகினாலும் கூட அதில் வந்து நம்ம ஆழங்கால் படணும், எந்த ஒரு துறையில் நம்ம வந்து படிப்பதாக இருந்தாலும் அதை சிறப்பாக படிக்கணும், சிறப்பாக தாம் கற்றதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுல நம்ம முன்னோர்கள் அதிகமான கவனம் செலுத்தியிருக்காங்க. நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன் அப்படின்னா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற கட்டடம் 2000 ஆண்டுகள் பழமையானது என்றாலும் கூட ரொம்ப புதுசாக இருக்கும் அப்படின்னு. அதற்கு என்ன காரணம்னா சிலப்பதிகார வரிகளை நீங்கள் இன்றைக்கு படித்தாலும் அவ்வளவு உயிரோட்டத்தோடையும் புத்துணர்ச்சியோடையும் புதுமையாகவும் புதுசாகவும் இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதே வந்து நம்ம ஊரில் நிறைய பேர் யோசிக்காத ஒரு ஆங்கிளில் இருக்க விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், இப்போ நீ சொல்ல சொல்ல தான் நானே யோசிக்கிறேன் என்ன விஷயம். எக்ஸாக்ட்லி, டிசாஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் எல்லாருக்கும் ஒரு கேஆஸ் இருக்கும், எல்லாம் தெரிஞ்சவங்களே அந்த டைமில் வந்து ரொம்ப குழப்பம் அடைஞ்சிருவாங்க. பட் எதுவுமே தெரியலனா எப்படி இருக்கும்? அதெல்லாம் வந்து சமாளிக்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெப்சைட்டோட பேர் வந்து www.srishti.org srishti.org. இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஏரியாலாம் உலகத்தில் ரொம்ப டேஞ்சரான பகுதி, எங்கெல்லாம் சுனாமி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, எங்கெல்லாம் எர்த்குவேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது மாதிரி வரப்போகுது அப்படின்னா ஒரு இண்டிகேஷன் ஏற்கனவே கொடுக்குறது, வந்துட்டால் நீங்கள் எப்படி எல்லாரையும் காப்பாற்றுறது, உங்களை எப்படி காப்பாற்றிக்கிறது, ஃபர்ஸ்ட் எய்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகிறாங்க. அண்ட் மெடிசன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, அதாவது உலகத்தில் நம்ம எல்லா இடத்துலையுமே போய் வாழலாம், பட் அங்கங்கன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரியான ஆபத்துகள்லாம் இருக்குது, கேரக்டர்ஸ் இருக்கும், அதுலேருந்து எப்படி நம்ம பாதுகாக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வெப்சைட் இல்லையா? யா, எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாமல் டூல் கிட், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் நைஃப்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதை வச்சு நீங்கள் வந்து 23 வேலைகள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணுற விஷயங்களை எப்படி நம்ம வேறு நம்மளோட உயிரை காப்பாற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டூல் கிட்ஸும் வந்து இதில் நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ நீ வந்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட் சொல்லியிருக்கேன். எக்ஸாக்ட்லி, சரியா? அதனால வந்து இதுக்கப்புறம் நான் உன்னை வந்து ஏதாவது கிண்டல் பண்ணாலோ இல்லை ஏதாவது சொன்னா வச்சுக்கோங்க, அது யாரும் வந்து தாங்கிக்க மாட்டாங்க. ரசிகர்கள் வந்து கோபப்படுவாங்களே, அந்த சாபத்துக்கு நீங்கள் ஆளாவாதீங்க. பட் எனிவே ஆனந்தி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் ரொம்ப நிறைய விஷயங்கள் நல்லா சொன்னேன் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது உங்களை பற்றி? அதான் கொண்டாத்து மாதிரி சொல்லி முடிச்சேன். மறுபடியும் நீங்களே உங்களை புகழ்ந்து கொண்டு இருப்பதால் நம்ம இப்ப அப்படியே கிளம்பிக்கிறோம். மறுபடியும் நாளைக்கு வரலாம் புதிய உகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல. இது இனியவை என்று வருண் ஆனந்தி.